எல்லாத்துக்கும் வணக்கம். நம் உடல்ல முக்கியமான உறுப்பு பல். நம் உடல்ல வலிமையான உறுப்பும் பல் தான். பற்கள் இருக்கக்கூடிய எனாமல் யானை தந்தத்தை விட வலிமையானது. பற்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தோடு முழுமையா சம்பந்தப்பட்டது. இந்த பற்கள்ல ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை பல் சொத்தையும் பல்வலியும்தான். இதற்கு காரணம் வந்து பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகள் தான். இந்த கிருமிகளை 2 நிமிடத்துல நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய 2 பொருள்களை வச்சு எப்படி வெளியேற்றுறங்கிறத பற்றி வித் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2 பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டங்கத்திரிக்காயோட விதையும் வேப்பெண்ணையும் தான். இந்த ரெண்டோட புகையை வச்சு தான் பல்களில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து நம்ம ஈஸியாக வெளியேற்றுடலாம் 2 நிமிஷத்தில். இதுதாங்க கண்டங்கத்திரிக்காய் செடி. இந்த செடி பரவலாக வேலியோரங்களில் வந்து அதிகமாக காணப்படும். சிட்டியில் இருக்கிறவங்க வந்து இந்த விதைகளை நாட்டு மருந்து கடையில் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த செடியில் இருக்கக்கூடிய பழுத்த பழங்களெல்லாம் பறித்து எப்படி வந்து விதை தயாரிப்பாங்களா நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடியில் வந்து அதிகமாக முள் இருக்கிறதுனால இந்த பழங்களை வந்து நம்ம பார்த்து தான் பறிக்கணும். இந்த பழங்களோட தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால இதை 2-3 நாள் வந்து வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா விதை அந்த தோல் வந்து நல்லா காய்ஞ்சி விதைகள் வந்து நம்ம ஈஸியாக வெளியெடுத்துடலாம். நம்ம உடனடியாக நம்மளுக்கு விதை தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து இடிகளில் போட்டு இந்த பழங்களை வந்து கொட்டி விதைகளை வந்து தனியாக பிரித்தெடுத்து நமக்கு காய வச்சு ஒரே நாளில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த புகையை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பானை தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பானை எடுத்துட்டு இதோட மேல் பகுதியில் வாய் வச்சு புகை பிடிக்கிற அளவுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு தொலைவு போட்டுக்கலாம். இப்போ பானையில் நம்ம ஓட்ட போட்டாச்சு. அதுக்கடுத்தது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு பொருள் தேவைப்படுது. இந்த இரும்பு பொருளை தான் நம்ம சூடுபடுத்தி இது மேலே விதைகளை போட்டு புகை பிடிக்க போகிறோம். அந்த இரும்பு பொருள் வந்து நம்ம கத்தியாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி என்ன ஒரு பொருளாகவும் இருக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி ஓலையில் தீ போட்டு இந்த இரும்பு சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓலைகளில் பண்ண முடியாதவங்க கேஸ் அடுப்பில் கூட இந்த இரும்பு சூடுபடுத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழு வந்து நல்லா சூடாயிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஒரு தெளிவான தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த புகை பிடிக்கும்போது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய புழுக்கள் வந்து இந்த தண்ணியில் தான் விழுகும். இந்த தண்ணியில் விழுகும்போது நம்ம இந்த புழுக்கள் வந்து தெரியும் எத்தனை புழுக்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்க்குறதுக்காகத்தான், வேற எந்த பர்பஸ்க்கும் கிடையாது. இப்போ தண்ணி எடுத்த பாத்திரத்து மேலே சூடான கொழுவு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொழுவு நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கண்டங்கத்திரிக்காய் விதையை வந்து இப்போ லேசாக தூவணும். இப்போ அந்த கொழுவோட சூட்டுக்கு இந்த விதைகள் வந்து பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். இந்த விதைகள் பொரியும் போது இந்த வேப்பெண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றணும். அப்போ தான் வந்து புகை அதிகமாக வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த பானை வந்து அதுக்கு மேலே கமுத்தணும் அப்படின்னா இந்த பானை ஓட்ட வழியை வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. புகைகள் வந்து சுற்றியும் சைடில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியை வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும். புகை வந்து நல்லா வாய்க்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி பிடிக்கணும். ஒரு 2-3 நிமிடங்கள் தான் வந்து இந்த புகை வரும். ஸோ இவ்வளோ நேரம் தான் நம்மளாலையும் அந்த புகையை வந்து பிடிக்க முடியும். ஏன்னா கசப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் புகை வரது கம்மியாகிடுச்சு. ஸோ நம்ம அந்த வாய் எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பானை எடுத்துகிட்டு உள்ளே எப்படி புழு விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ புழு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வெள்ளை வெள்ளை இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம பல்களில் இடையில் இருந்தக்கூடிய புழு. ஸோ பல் வலிக்கு காரணமாக இருந்துச்சுங்களா அந்த புழு இது தான். ஸோ இப்போ வந்து பிடிச்சி இவ்வளோ புழு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பல் வலி உடனே நின்றும். இது பிடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ புழு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பல் வலி இருந்தவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே நாள் ஒரு டைம் பிடிச்சாவே வந்து இது போதும். இல்லை நீங்கள் ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் பிடிக்கலாம். இதுவே வந்து ஒரு 2 நாளைக்கு கண்டினியூவாக பிடிச்சாலே பார்த்தீங்கன்னா பல்லு வலி வந்து சுத்தமாக நின்று போயிடும். இந்த புகை வந்து பர்டிகுலராக இந்த டைம் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஸோ வலி எப்போ எப்போ அதிகமாக இருக்கோ ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பிடிக்கலாம். ஸோ வலி அதிகமாக இருக்கும்போது பிடிச்சோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி பாருங்கள் புழுசு வந்து எல்லா புழுக்களும் வெளியே வந்துடும். காலையில் எந்திரிச்சுனையும் ப்ரெஷ் பண்ணாமையே இதை பிடிச்சா வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நன்றி.